அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதால்வகம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. கருணை கடலாம் காஞ்சி மகாபெரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் இன்று நாம் பார்க்கலாம். மகாபெரிவா அவருடைய மகிமைகளை நாம் இன்று சிறிது பார்க்கலாம். நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது என்பது வள்ளுவர் வாக்கு. தன்னுடைய நிலையிலிருந்து திரியக்கூடாது, தன் ஒழுக்கத்திலிருந்து மாறக்கூடாது அப்படின்னு சில மகான்களும் சரி, சில மனிதர்களும் சரி இருப்பார்கள். எவ்வளவு பணம் வந்தாலும் சரி, எவ்வளவு புகழ் வந்தாலும் சரி, எவ்வளவு கௌரவம் வந்தாலும் சரி, இல்லை எவ்வளவு பணம் போனாலும் சரி, எவ்வளவு அவமானப்பட்டாலும் சரி, தன் நிலையிலிருந்து மாறாத மனிதர்கள் இருப்பார்கள். தன் ஒழுக்கத்திலிருந்து மாறாத மனிதர்கள் இருப்பார்கள். தன் கொள்கையிலிருந்து மாறாத மனிதர்கள். அதில் மிகவும் முதன்மையானவர் மகாபெரிவா. எப்பேற்பட்ட ஜெகத்குருங்கிற அந்த ஜெகத்துக்கே குரு, பெரிய பீடம் காமகோட்டி பீடம், அதற்கு பீடாதிபதி. ஒரு சின்ன வயசுலேயே பட்டத்துக்கு வந்துட்டார். எந்த ஒரு உயர்வான நிலைக்கு வந்த பொழுதிலும் அந்த தலைக்கணமோ இல்லை தான் ஒரு பெரிய ஒரு பீடத்துக்கு அதிபதினோ என்றைக்குமே பெரிவா இருந்ததில்லை. வினயத்தோட மறு பெயர் மகாபெரிவா. வினயம், சௌலபியம், இதுக்கெல்லாம் ஒரு உருவம் கொடுத்தா அது மகாபெரிவா. பக்த பராதீனன் மகாபெரிவா, அந்த பக்த வச்சலன் தீனபந்து மகாபெரிவா அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி நிலையிலிருந்து மாறாத திரியாத மனிதர்கள் மலையினும் பெரியவர்களாம். மலையினும் மானப்பரிது பெரிது, மலையை விட பெரியவர்களாம் அவர்கள். எப்படி அவர்களால் அப்படி இருக்க முடியறதுனா, அவர்களுக்குள்ளேயே இருக்கிற இந்த ஆணவம் இல்லாத அடக்கம், அந்த ஈகோ இல்லாத ஒரு ஹம்பிள்னஸ், எல்லாமே இதெல்லா குவாலிட்டியும் பெரிவாட்டும் இல்லையா. ஆணவம் இல்லாத அடக்கம், வினயம், சௌலபியம், இதெல்லாம் முழு உருவம் மகாபெரிவா. அதே மாதிரி தான் எந்த ஒரு சர்ச்சையிலையும் பெரிவா ஈடுபட்டதில்லை, சர்ச்சையிலையும் மாட்டின்றதில்லை. இந்த கான்ட்ரவர்ஷியல் எந்துலேயும் பெரிவா வந்து தெரிவா தன் வாழ்நாளில் எந்த ஒரு கான்ட்ரவர்சியிலையும் மாட்டின்றதில்லை. ஏன்னா பெரிவா வந்து மற்ற நம்பிக்கை உள்ளவர்களை மதித்தார்கள். அவர்கள் நம்பிக்கை அந்த ஒரு மற்ற சம்பிரதாயங்களோ மற்ற நம்பிக்கையில் மேலேயோ பெரிவாளுக்கு விருப்போ வெறுப்போ எதுவுமே கிடையாது. அதனால எந்த ஒரு சர்ச்சையும் கிடையாது. ஆனா தன் கொள்கையை பிரகடனம் படுத்துறதில்ல. ஆதிசங்கராச்சாரியாளுடைய இந்த அந்த அத்வைத கொள்கையை பிரகடனப்படுத்துறதுல மட்டும் தயங்கினதே இல்லை பெரிவாளுமானா. அதுக்காக எல்லாமே இது பண்ணி போறோமான்னு இல்லை. ஆனா சர்ச்சை பண்றதோ ஒரு கான்ட்ரவர்சியில வந்து வச்சுட்டு கான்ட்ரவர்சியில ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே மகாபெரிவா பண்ணது கிடையாது. ஆனா தன் நிலையிலிருந்து மாறாதவர், தன் கொள்கையை விட்டு கொடுக்காதவர். பெரிவா சில கொள்கைகள் இருந்தது, அதே மாதிரி ஒரு ஒவ்வொரு பக்தாலும் கடைபிடிக்க வேண்டிய சில ஒரு கொள்கைகள் எல்லாமே பெரிவா சொல்லியிருக்கா. பெரிவாளுடைய அந்த வழியில ஒவ்வொரு மனிதனும் ஃபாலோ பண்ணினோம்னா எந்த ஒரு ப்ராப்ளம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த மனிதன் வாழலாம். அப்படி அழகாக பெரிவா வந்து அந்த ஒரு வாழ்க்கை முறையே எல்லாருக்கும் சொல்லி, என்னெல்லாம் அந்த தெய்வத்தின் குரல்ங்கிற அந்த பெரிவா சொல்லி சொல்லி, ராகணபதி அண்ணா எழுதின தெய்வத்தின் குரலில் படித்தா ஒரு மனிதன் எந்த நிலையிலும் எந்த ஒரு சப்ஜெக்டை எடுத்தாலும் அவருக்கு அதில் அட்வைஸ் இருக்கும். இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும்னு பெரிவா எவ்வளவோ ஒரு உபன்யாசங்கள் மூலமாகவும் தன்னுடைய அந்த ஒரு அறிவுரை மூலமாகவும் எல்லாருக்கும் எடுத்து சொல்லியிருக்கா. அதே மாதிரி தெரியாத சப்ஜெக்ட் எதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் அந்த தெய்வத்தின் குரலை வந்து நம்ம படிச்சிட்டோன்னா நமக்கு தெய்வத்தின் குரலை படித்து தன் வாழ்க்கையே மாற்றின்றவாழ்லாம் இருக்காங்க இல்லையா.
அப்போ ஏற்பட்டது அந்த தெய்வத்தின் குரல் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பகவத்கீதை மாதிரி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம். பெரிவாளுக்கு விருப்பு வெறுப்பு தன்னுடைய அதில் எதுலேயுமே அந்த மாதிரி எந்த மற்ற கொள்கைகள் மேலும் விருப்பு வெறுப்பு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி பெரிவா அந்த மாதிரி நிலையிலிருந்து வழுவாது வாழ்ந்த ஒரு மகான், ஒரு சந்நியாசி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவர். மற்றவாளுக்கு அவன் வந்து பெரிவா அட்வைஸ் பண்ணுறானோ அது மாதிரி பெரிவா வாழ்ந்து காட்டியிருக்கான், இந்த மாதிரி தான் இருக்கணும்னு வாழ்ந்து காட்டியிருக்கான். அதனால தான் பெரிவா இன்றைக்கும் நம்ம வந்து இப்படி பெரிவா ஒரு ஒரு பக்த வாத்சல்யனா இந்த மாதிரி எல்லார்ட்டையும் வினயத்தோடு எல்லா அறிவுரையும் சொல்லிட்டு வாழ்ந்து நமக்கு நடுவில் வாழ்ந்திருந்த மகான் இன்றைக்கு பெரிவா சித்தியாகி 25 வருஷம் 26 27 வருஷம் ஆனாலும் இன்னைக்கும் நம்ம வந்து பெரிவாளை வந்து நம்ம வந்து இன்னைக்கும் நினைச்சா நமக்கு திதிக்கிறது இல்லையா? பெரிவாளை இன்னைக்கு நினைச்சாலும் நமக்கு திதிக்கிறது, பெரிவாளை நினைச்சா திதிக்கிறது, பெரிவா கதையை கேட்டா திதிக்கிறது, படிச்சா திதிக்கிறது, பெரிவா நாமத்தை சொன்னா திதிக்கிறது, கரும்பா திதிக்கிறா பெரிவா இல்லையா? பெரிவாளுடைய அந்த ஸ்வரூபத்தை பார்த்தா, அந்த பிக்சர் ஃபோட்டோ பார்த்தாலே நமக்கு அப்படியே பக்தி பெறுகிறது. பெரிவா நாமத்தை சொன்னா திதிக்கிறது, பெரிவா ஸ்தோத்திரங்களை சொன்னா திதிக்கிறது, பெரிவா அபிஷேகத்தை பார்த்தா திதிக்கிறது, பெரிவாளுடைய அபிஷேக பால் திதிக்கிறது. இன்றைக்கும் அப்படி தித்திப்போடு வாழ்கிற ஒரு மகான் இன்றைக்கும் திதிக்கிறா அப்படின்னா அதுதான் அப்படி வாழ்ந்து காமிச்சிருக்கா மகாபரி. அப்படி ஒரு சந்நியாசம் சந்நியாசி ஒரு பீடாதிபதி எப்படி இருக்க வேண்டும்னு வாழ்ந்து காமிச்சிருக்கா, அதே மாதிரி நமக்கும் வாழும் முறையை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கோம். அந்த தெய்வத்தின் குரல் அப்படிங்கிற புத்தகத்தின் மூலமாக நமக்கும் வாழும் முறையை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா பெரிவா. அப்பேற்பட்ட அந்த தீனபந்து பரம சௌலபிய மூர்த்தி மகாபெரிவா எத்தனை எத்தனை பேருக்கு தன்னை எளியவரா பெரிவா காமிச்சுட்டுருக்கா இல்லையா? பெரிவா எப்பேற்பட்ட ஒரு எளியவர் அப்படின்னு எல்லாரும் நினைப்போம், இப்படி ஒரு சிம்பிளாக இருக்காளேனானா அவருடைய அந்த அந்த ஒரு ஒரு பெரிவாளுடைய அந்த அந்த அனுகிரக விசேஷம் ஒவ்வொருத்தரும் உணர்ந்தா தெரியும் பெரிவா சாதாரணப்பட்டவா இல்லை, சாட்சாத் அந்த பரமேஸ்வரன்னு உணர்ந்தவாளுக்கு தெரியும். அப்படி தன்னானா ரொம்ப எளிமையாக காமிச்சிக்கிறதுல ரொம்ப பெரிவா வந்து அதில் ரொம்பவே பர்டிகுலராக இருப்பாள். அத்தனை பேருக்கும் எளியவராக இருந்து பெரிவா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணியிருந்த அந்த மகா பெரிவாளுடைய சில அனுபவங்களை இன்று பார்க்கலாம். பெரிவா வந்து 1971 அந்த சமயங்களில் பெரிவா வந்து கேம்ப் போட்டிருக்கான், ஸ்ரீசைலத்தில் கேம்ப். அப்போ வந்து ஒரு வெடிய காத்தால் விஸ்வரூப தரிசனம், விஸ்வரூப தரிசனம்னா பெண்கள்லாம் வந்து ஆர்த்தி எடுப்பா பெரிவாளுக்கு வெடிகாலையில், அந்த மாதிரி வெடிகால வெடிகாத்தால் ஆர்த்தி ஆறுது, பெரிவா தரிசனம் கொடுக்குறா. பார்த்தா அப்படியே ஜோதி ஸ்வரூபமாக அந்த வெறும் விளக்கே இல்லை, இருட்டு, அந்த கற்பூர வெளிச்சம் தான் தெரியறது. அந்த ஜோதியில் இந்த ஜோதி ஸ்வரூபத்தை பார்த்தா அப்படியே தக 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 தகன்னு இருக்கா பெரிவா, எப்படியே தரிசனம் கொடுத்துட்டுருக்கா. அப்போ ஒரு தள்ளாடி ஒரு வயதானவர், அவரே தள்ளாடின்னு வரார், அவர் இன்னொருத்தரை பிடிச்சிட்டு வரார். பிடிச்சின்னு வந்துட்டு பெரிவாள்கிட்ட என்ன தமையனார் அப்படின்னு இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறார். அந்த வந்த மூத்தவர், இவருக்கு வந்த கூட்டின்னு வந்தவருடைய மூத்தவர் அவர், அவருக்கு கண் பார்வை சரியாக தெரியலை, எங்கேயோ பார்த்துட்டு மகா பெரிவான்ற பெரிவா அதை பார்த்துட்டான், இவருக்கு கண் தெரியாதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த வினயமூர்த்தி அந்த என்ன சொல்கிறது நம்ம சௌலபியமூர்த்தினா அவர் உடனே அந்த சன்னதியில் ஏற்றி இந்த விளக்க கிட்ட தன் தான் வந்துண்டு அவருக்கு தெரியல, எங்கேயோ பார்த்துட்டு பெரிவாங்கிற அதனால் அவருக்கு தெரியலன்னு தெரிஞ்சுட்டு அந்த விளக்கை வந்து அணுக்கு தொண்டரை வெட்டு தூண்ட சொல்லி இன்னும் ஒளியை கூட்ட சொல்லி அந்த விளக்கு கிட்ட தன் முகத்தை வச்சு இப்போ பாருங்கோ தெரியறதா பாருங்கோ அப்படிங்கிறா பெரிவா. இப்போ ஏற்பட்ட சௌலபியமூர்த்தி பாருங்க, அங்கே உட்காண்டிருந்தவா விஸ்வரூப தரிசனத்தில் இவருக்கு வயசானவருக்கு கண் தெரியல எங்கேயோ பார்த்துட்டு பெரிவான்னு கன்னத்தில் போட்டுக்கிறாரேன்னு தாய் எழுந்து வந்து விளக்கு கிட்ட நின்றுண்டு அந்த பெரியவருக்கு தரிசனம் கொடுக்குறார்.
பெரியவாளை அப்படி ஜோதி ஸ்வரூபமாக விளக்கு பக்கத்தில் அவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே பரமேஸ்வரா பரமேஸ்வரா பரமேஸ்வரான்னு அவர் வந்து விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணார். ஆமந்த வயதானவர் அப்படி ஒரு ஆசீர்வாதம் அந்த அந்த பெரியவருக்கு. சௌலபியமூர்த்தி வினயம், பாவம் வயசானவர் அப்படின்னு தான் எழுந்து வந்து, அதுவும் 1970 பார்த்துக்கோங்க, பெரியவாளுக்கே வயசாயிடுத்தோம் இல்லையா, 80 வயசு. அதனால் பெரியவா வந்து 80 வயசு இருக்கும். அப்படி வந்து பெரியவா வந்து அந்த 80 வயசுக்கு தான் எழுந்து வந்து அவருக்கு தரிசனம் கொடுக்குறாரு பாருங்க. அதுதான் அந்த சௌலபிய மூர்த்தி, அப்படி ஒரு மனிதாபிமான். அதனால தான் பெரியவாளை இன்னி வரைக்கும் நம்ம வந்து பெரியவா பெரியவா மகா பெரியவாங்கிறோம். மகா பெரியவா அது இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவர் மகா மனிதன், மா மனிதன் பெரியவா. அதனால்தான் யார் கஷ்டப்பட்டாலும் தாங்க மாட்டா பெரியவா. யார் கஷ்டப்பட்டா, யாராவது கஷ்டப்படுறேன்னு வந்தான்னா, அவள் கஷ்டப்படுறவான்னு தெரிஞ்சதுன்னா யாரா ஒருத்தர் அதுக்கேற்ற மாதிரி வந்து சேருவா பணக்காரா. அவளுக்கு இவாளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு இவாளுக்கு ஏதாவது செய்யின்னு சொல்லி அது அப்படியே அமைஞ்சு போயிடும். பெரியவா அப்படி ஒரு தீர்க்கதரிசி. யார் வருவா இன்னைக்கு, யார் வருவா இன்னைக்கு, யார் கஷ்டப்படுறவா வருவா, யார் வசதியானவா வருவா, அவளை எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு பெரியவாளுக்கு தெரியும். அப்படி ஞான திருஷ்டி மூலமா பெரியவா வந்து யார் வரப்போறா தன் தரிசனத்துக்கு, இனிமே யார் வரப்போறா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தீர்க்க தரிசனம் பெரியவாளுக்கு. அப்படி ஒரு ஞான திருஷ்டி பெரியவாளுக்கு. அப்பேற்பட்ட அந்த மகாபெரிவா தீனபந்து கருணா சாகரன்னா பெரியவா, பக்த பராதீனன், பரம சௌலபியமூர்த்தி பெரியவான்னு தெரியறது இந்த அனுபவத்திலேருந்து இல்லையா. அப்புறம் மகாபெரிவா இன்னொரு முறை ஒரு தீபாவளி, தீபாவளி ஆயின்ட்டுருக்கு, நல்ல கூட்டம். தீபாவளிக்கு பெரியவா தரிசனத்துக்கு நல்ல கூட்டம் வருது. நல்ல ஒரு லைனில் எல்லாரும் நிற்கிறா, க்யூவில் நிற்கிறா, தரிசனத்துக்கு பண்ணிட்டுருக்கா. அந்த க்யூவில் ஒரு சின்ன குழந்தை அழகாக இருக்கு, நீல கலர் பாவடை, சேப்பு கலர் சட்டை போட்டு, தலையில் பூ வச்சுட்டு அழகாக நிற்கிறது. அது கையில் ஒரு 3 டப்பா வச்சுட்டுருக்கு. அதை க்யூவில் நிற்கிறவா எல்லாருமே அதையே பார்த்துட்டுருக்கு. ஆனால் அது அவ்வளோ அழகாக இருக்குது, இப்படி கூட ஒரு அழகாக இருக்குமா ஒரு குழந்தை அப்படின்னு அவ்வளோ பாலாத்து பிரசுந்தரி மாதிரி ஒரு அழகோடு அந்த குழந்தை இருக்குது. அதுவும் க்யூவில் நிற்கிறது க்யூட்டாக. பெரியவா கிட்ட வந்த உடனே பெரியவா அதை பார்த்துட்டு கிட்ட கூப்பிட்றா. அது பார்க்கவும் நன்னாவும் இருக்கு இல்லையா, அதனால் பெரியவா கூப்ப குழந்தைகள்கிட்டே பெரியவா நல்லா விளையாடுவா. அது பார்க்கவும் நல்லா இருக்கு இல்லையா, அதனால் எப்படி கூப்பிட்றா. அது போய் பக்கத்தில் நிற்கிறது. நீ எங்கேருந்து வர, உன் பேர் என்ன அப்படின்லாம் கேட்குறா. நீ எந்த ஊர், உங்கள் அம்மா அப்பாலாம் வந்திருக்காளா உன்னோட இல்லைன்னு கேட்குறா. அது ஒன்றும் பதிலே சொல்லல. என்ன பேர், யார் அம்மா அப்பா, ஒன்றுத்துக்கு பதில் சொல்ல அப்படியே நின்றுருக்கு. அடுத்தது கேட்குற, அது என்ன கையில் ஒன் டப்பா 3 டப்பா வச்சுருக்கியே, என்னது அதுங்கிறா. அது பெரியவாளுக்கு மூமாச்சி தாத்தாக்கு கொடுக்கறதுக்காக பட்சணம் கொண்டு வந்திருக்கேன். என்ன இருக்குதுல, இந்த மும்மாச்சி தாத்தாக்கு பிடிச்ச பால்கோவா வந்து கொண்டு வந்திருக்கேன் நான் அப்படிங்கிறது. பால்கோவா மட்டும்தான் கொண்டு வந்திருக்கியா நீ அப்படிங்கிறது. இல்லை, அதில் அக்கார வடிசல் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது. இல்லை, கோதுமை அல்வா, அக்கார வடிசல் இல்லை, கோதுமை அல்வா, பால்கோவா, மும்மாச்சி தாத்தாக்கு பிடிச்ச ரெண்டும் இல்லை கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது. அப்படியா அப்படிங்கிறா. அப்படின்னு ஒன்று பெரியவா கிட்ட அப்படிங்கிறது டப்பா வச்சுட்டு நமஸ்காரத்தை பண்ணிட்டுருக்கு. பெரியவா ஆசீர்வாதம் பண்ணுறாத. அப்புறமா, சரி நீ 3 டப்பா வச்சுருக்கே, 2 தானே கொடுத்தா, அது இன்னொன்றில் என்ன அப்படிங்கிறா பெரியவா. அதில் தீபாவளி மருந்து வச்சுருக்கேன், உமாச்சி தாத்தா அது 2 சாப்பிட்ட உடனே கொடுக்கறதுக்காக இந்த மருந்தை நான் வச்சுருக்கேன். அப்படியா அப்படிங்கிறா. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3வது டப்பாவையும் என்ன தோணுதோ தெரியல பெரியவாட்ட வச்சுடுறது. பெரியவாட ஒரு பிரதர்ஷனம் பண்ணுறதோ இல்லை நமஸ்காரம் பண்ணுறதோ ஏதோ ஒன்று பண்ணுறது, பண்ணிவிட்டு ஓடியே போய்டுறது, முன்னொன்று ஓடி போய்டுறது. இதை பார்த்து எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அப்புறம் அந்த குழந்தை எங்கே எங்கேன்னு தேடுறா மடம் முழுக்க. அந்த குழந்தை எங்கே போன தடம் தெரியல. அவள் வந்ததுலேருந்து பெரியவா கேட்டும் அவளுடைய பேரோ ஊரோ யார் அப்பா அம்மா எதுவும் அவள் சொல்லலை, ஓடி போயிட்டு. எல்லாரும் அப்புறம் பேசினாலாம், பாலா திருப்தசுந்தரியே பெரியவாளுக்கு தீபாவளி பட்சணம் கொடுக்க வந்திருக்கா அப்படின்னு பேசினாலாம் இருக்கும் இல்லையா. அந்த திருப்புர சுந்தரிக்கு தானே மகாபெரிவா தினமும் பூஜை பண்ணுறா. அந்த திருப்புர சுந்தரியே பெரியவாளுக்கு பட்சணம் கொடுக்கணும்னு வந்தாலோ என்னமோ தெரியாது, அத்தனை அழகாக இருந்தது அந்த குழந்தை. அப்படி வந்து பண்ணிட்டு போச்சாம் அது.
அந்த மாதிரி ஒரு அனுபவம் மடத்தில் நடந்துதான். அந்த ஸ்ரீசைலியம்ங்கிற கேம்பில் இந்த அதிசயம் நடந்துதான். மகா பெரிவாளை வந்து ஒரு பாலாத்து பிரசுந்தரையே வந்து ஆசீர்வாதம் பெரிவாளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு போயிருக்கா அப்படின்னு எல்லாரும் பேசிட்டாளாம். இருக்கலாம், இல்லை மகா பெரிவா வேற, திருசுந்தரி வேற, இல்லை மகா பெரிவா வேற, இல்லை காமாட்சி வேற, இல்லை இல்லையா. சாட்சாத் அந்த குருமூர்த்தி துவாம் நமாமி காமாட்சியும் குருமூர்த்தியும் துவாம் நமாமி காமாட்சியும் அப்படிம்போம். அப்படியே குரு ரூபமாக இருக்கிற காமாட்சி, காமாட்சியே குரு ரூபமாக இருக்கா, குருவே காமாட்சி ரூபமாக இருக்கா, அவ்வளோதான். இதில் அர்த்தமே அதான், குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி அப்படின்னா அதான் அர்த்தம். பெரிவாளே காமாட்சி, காமாட்சியே பெரிவா, அவ்வளோதான் இல்லையா. காமாட்சி தான் பெரிவா, பெரிவா தான் காமாட்சி. ஏன்னா சில பேர் மகா பெரிவாளே சொல்லியிருக்கா, மகா பெரிவாளே இதை சொல்லியிருக்கா. குருவனை வந்து நம்ம வந்து நம் இது பண்ணின்றோம் இருக்கும் அப்படின்னு சொல்றது சில பேர் சொல்றா. குரு இருந்தா போரும், எனக்கு வேற யாரும் வேண்டாங்கிறா, பகவானே வேண்டாங்கிறா, அது தப்பு. குரு தான், குருவை வந்து ஒரு குரு கிடைக்கிறதுக்கே அனுகிரகம்ன்றது அம்பாள் தான். அதனால அம்பாளும் வேணும், பகவானும் வேணும், குருவும் வேணும் அப்படின்னு மகா பெரிவாளே தன்னுடைய இதில் சொல்லியிருக்கா. அது மாதிரி அம்பாள், அம்பாள் வேற இல்லை, காமாட்சி வேற இல்லை, மகாபிரிவா வேற இல்லை, அதுதான் உண்மை. சாட்சாத் அந்த காமாட்சி தான் மகாபிரிவா அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்புறம் வந்து மற்றும் ஒரு அனுபவம் என்னன்னா, 1974களிலெல்லாம் பெரிவா வந்து ஒரு கண் ஒரு கண் அப்படியே சேதம் ஆயிடுறது. பெரிவாளுக்கு கண் தெரியல, குறையடி போற மாதிரி ஆயிடுறது. அதை வச்சே ஒத்த கண்ணை வச்சே சமாளிச்சுட்டு அனுஷ்டானங்கள் பண்றது, பூஜை பண்றது இப்படியே பண்ணிட்டு இருக்கான். அப்ப வந்து சரின்னு கொஞ்சம் வற்புறுத்தல் பேர்ல அதுக்கு ஒரு ஆபரேஷன் பண்றா, அதுவும் சக்சஸ் ஆல, அது இனிமே அந்த கண் வராதுன்னு தெரிஞ்சு போயிடுறது. அடுத்தது இன்னொரு கண், அதுலயும் லேசா ஏதோ வர ஆரம்பிக்கிற உடனே இப்ப எல்லாரும் ரொம்ப இன்சிஸ்ட் பண்றாள், பெரியவா நீங்க ஆபரேஷன், கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணிதான் ஆகணுங்கிறா. போருண்டா, எனக்கு இந்த கண்ணு இந்த கொண்ணை வச்சுட்டே நான் எல்லாம் பண்ணிட்டு வேண்டா அப்படிங்கிறா. உடனே ஜெயேந்திர பெரிவா ஒத்துக்கல, இல்லை இல்லை நீங்கள் பண்ணிட்டு தான் ஆகணும், கேட்ராக்ட் ஆப்ரேஷன் இப்போல்லாம் நன்னா வந்திருக்கெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறான். சரின்னு ஜெயேந்திர பெரிவாளுடைய வற்புறுத்தலின் பேரில் பெரிவா ஒத்துக்கிறான். அப்புறமா அப்போதான் வந்து டாக்டர் பத்ரி, சங்கர நேத்ராலயா, அந்த டாக்டர் பத்ரி வந்து பெரிவாளுக்கு இன்ட்ரொடியூஸ் ஆறு, ஒருத்தர் மூலமாக ஒரு வக்கீல் மூலமாக பெரிவாளுக்கு இன்ட்ரொடியூஸ் ஆறு. ஏன்னா அந்த காலத்தில் டாக்டர் பத்ரி வந்து தன்னலமில்லாத ஒரு சேவை பண்ணிட்டு இருந்த டாக்டர், ஒரு சின்ன வயசு டாக்டர், யங் டாக்டர். சரின்னு இவருடைய சேவை மனப்பான்மையெல்லாம் கேள்விப்பட்டு இவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமேன்னு இவரை கூட்டின்னு அவள் வந்து பெரிவாள்கிட்ட இன்ட்ரொடியூஸ் பண்ணுறா. ஜெயேந்திர பெரிவா வந்து இவரை பார்த்துட்டு நீங்கள் வந்து மகா பெரிவாளுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறார். ஆனால் சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, பெரிவாளை வந்து ஹாஸ்பிட்டலெல்லாம் வச்சு பண்ண முடியாது. ஜெயேந்திர பெரிவா இதெல்லாம் சொல்கிறா, ஹாஸ்பிட்டல்லாம் வச்சு பண்ண முடியாது. அப்புறம் வந்து நர்ஸு இந்த மாதிரி வார்ட் பாய்ஸ் வாழலாம் தொடக்கூடாது, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது, ஹாஸ்பிட்டல்லையும் வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாது, எப்படி பண்ண போகிறேன்னு ஜெயேந்திர பெரிவா கேட்குறான். அதற்கு அந்த டாக்டர் பத்ரி சொல்கிறார், பெரிவாளுடைய அந்த அனுஷ்டானங்களுக்கும் ஆச்சாரத்துக்கும் எந்த பங்கமும் இல்லாமல் நான் பண்ணுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு அவர் வார்த்தை கொடுக்குறார். சரின்னு ஜெயேந்திர பெரிவா ஒத்துக்கிறார். அப்புறமா எந்த நர்ஸு எந்தையும் யூஸ் பண்ணாமல் பெரிவாளுடைய மகா பெரிவாளுடைய அணுக்க தொண்டர்களுக்கே ட்ரைனிங் கொடுத்து அவள் வந்து இது பண்ணுறான், ட்ரைனிங் கொடுக்குறான். ட்ரைனிங் கொடுத்து ஒரு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி பெரிவாளுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண ரெடி பண்ணுறான். அதனால் டாக்டர் பத்ரி அந்த அணுக்க தொண்டர், இவாளை தவிர யாரும் இல்லை, அவள் ரெண்டு பேருமே இருந்து அந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறான். பெரிவாளுடைய அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் செஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் தினமுமே டாக்டர் பத்ரி என்ன பண்ணுவாராம், சென்னையிலேருந்து காலங்கத்தால் கிளம்பி வந்து பெரிவாளுக்கு செக்கப்லாம் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு திரும்பி போவாராம். இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாராம் ஒரு மாதம். இந்த கிட்டத்தட்ட இந்த பெரிவாளோட அந்த அந்த இது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவர் தினமுமே வந்துட்டு இருந்தாராம். இதில் ஒரு நாள் கிரகணம் வந்துருது, பத்ரி காத்தால வெடிக்கு நடுராத்திரியே ஞாபகம் வந்துடுது அவருக்கு. அது ஒரு 4 மணி 3 மணிக்கே ஞாபகம் வந்துடுது டாக்டர் பத்ரி, ஆஹா நாளைக்கு கிரகணம் ஆச்சே, பெரிவா குளிக்காமல் இருக்க மாட்டாளேன்னு தூக்கி வாரி போடுறது அவருக்கு.
ஓட்ட உடனே எப்போதுமே கொஞ்சம் ஓரளவுக்கு லேட்டாக வரக்கூடிய பத்ரி அன்னைக்கு 5 மணிக்கெல்லாம் வந்து நிற்கிறார் காஞ்சிபுரத்துக்கு. சென்னையிலேருந்து எப்போ கிளம்பியிருப்பாருன்னு பார்த்துக்கோங்க. வந்து நிற்கிறா மடத்தில் எல்லாரும், இவர் கொஞ்சம் லேட்டாக வருவார், இவர் இன்னும் இவ்வளோ சீக்கிரம் வந்து நிற்கிறார், எல்லாருமே குழம்பி போகிறான். பத்ரி அடிச்சுன்னு பெரியவா பெரியவா எழுந்துருவா சீக்கிரமாக. அதனால் பெரியவா விஸ்வரூபதர்சனத்துக்காக வெயிட் பண்ணுறா. பெரியவா எழுந்த உடனே சொல் நிற்கிறார் இவர். பெரியவா இவர் சீக்கிரம் வந்தோடனே பெரியவாளுக்கு புரிஞ்சுடுறது இவர் பதறி போய் அப்படி நின்றுருக்கார். பெரியவாள்கிட்ட சொல்லணும், போய் குளிச்சு போயிடு, குளிச்சுடாதீங்கன்னு சொல்கிறதுக்காக. பெரியவாளே கேட்குறான், என்ன நான் ஸ்நானம் பண்ணிடுவேன்னு பயந்தியோ அப்படிங்கிறா. ஆமாம் பெரியவா, ஆப்ரேஷன் இப்போ தான் ஆயிருக்கு. அவருக்கு தெரியும், பத்ரிக்கு, டாக்டர் பத்ரிக்கு தெரியும், சன்னியாசிகளும் யாராக இருந்தாலும் இந்து தர்மத்தில் கிரகணத்தில் ஸ்நானம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுவும் மகாபெரிவா மாதிரி இருக்கிறவா ஸ்நானம் பண்ணாமல் இருக்க மாட்டா அப்படின்னு அவருக்கு. அதனால் அவருக்கு பயம், அதனால தான் அவ்வளோ ஓடி வந்திருக்கார். இவர் எங்கேயாவது பண்ணிட போகிறாரே ஸ்நானத்தை அப்படின்ட்டு. அதனால் வந்து பெரியவா நினச்சிருந்தா ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் தடுக்கவே முடியாது மகாபெரிவாள் இல்லையா. நம்ம சாதாரண மனுஷனால கையை பிடிச்சி விட்டுடலாம், மகாபெரிவா நான் குளிச்சே தீர்வேன்னா என்ன பண்ண முடியும். அதனால் அலறி பிடிச்சின்னு மெட்ராஸ்லேருந்து ஓடி வந்துட்டார் இவர் 3 மணிக்கெலாம் அதில் கிளம்பி. அதனால் பெரியவா இவரை பார்த்தோன்னே தெரிஞ்சுன்ட்டேன், மற்ற யாருக்கும் புரியல. மகாபெரிவா சொல்ல, என்ன நான் ஸ்நானம் பண்ணுவேன் பயந்துட்டியோ அப்படிங்கிறா. உடனே இவர் ஆமாம் பெரியவா, இப்போ தான் உங்களுக்கு ஆப்ரேஷன் ஆயிருக்கு, நீங்கள் இப்படியா இப்படி இந்த கிரகணத்துக்கு நீங்கள் ஸ்நானம் பண்ணீங்கன்னா அப்புறம் கண்ணு செப்டிக் ஆகிடும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இல்லை ஆமாம், சன்னியாசிகள் கிரகணத்தில் ஸ்நானம் பண்ணுறணும்னு சாஸ்திரத்தில் இருக்குது. பிடிக்கிறதுக்கு ஸ்நானம் பண்ணும், விடுறதுக்கு ஸ்நானம் பண்ணும், ஜபதபங்கள்லாம் பண்ணணும்னு இருக்குது சாஸ்திரத்தில். ஆனால் பெரியவா பண்ண வேண்டாம் அப்படிங்கிறார். இல்லை அதுலேயும் ஸ்நானத்தில் இன்னொரு வகை உண்டு, மந்திரஸ்தானம் ஸ்நானம்னு உண்டு, நான் இன்னைக்கு அது தான் பண்ண போகிறேன், மந்திரஸ்நானம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவர். அதாவது அது மந்திரத்தில் ஏதோ ஸ்நானம் பண்ணுறது போல இருக்குது, எனக்கு தெரியல, மந்திரஸ்நானம் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற. அவங்க அப்பாடான்னு ஆயிடுத்தவருக்கு, அப்பா நான் ஸ்நானம் பண்ண போகிறதில்லை அப்படிங்கிற. உடனே ரொம்ப சந்தோஷம், அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறார். அப்போ சொல்கிறா பெரியவா, நான் என்னுடைய கண்ணுக்கு போயிடுமோ அப்படின்னு பயந்துட்டு நான் இதை பண்ணலை. பெரியவா சொல்கிறான், என் கண்ணு போயிடும்னு நான் பயந்துன்னு இதை பண்ணலை. யூஆர் அ பட்டிங் டாக்டர், பெரியவா இங்கிலீஷில் சொல்கிறான், யூஆர் அ பட்டிங் டாக்டர், நீ வளர்ந்து வர டாக்டர், என்னால் உன் பேர் கிடக்கூடாது. ஏன்னா சங்கராச்சாரியாருக்கு இல்லையா, உண்மைதானே பெரியவா சொல்கிறது, சங்கராச்சாரியாருக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் இவர், இவர் இப்போ கண்ணு சரியில்லை, சன்னு சரி, அவருக்கு சரியாக போகலன்னு சொல்லிட்டார்ண்ணா. அதுக்காக என்னால் உன் பேர் கிடக்கூடாது, உன்னுடைய வளர்ச்சியில் என்னால் எந்த பாதிப்பும் வரக்கூடாது, நீ வளர்ந்து வர டாக்டர், இன்னும் நிறைய நீ வந்து இந்த உலகத்துக்கு நிறைய சேவை பண்ணணும், அதனால் நான் வந்து ஸ்நானம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், நான் வந்து கிரகணத்துக்கு இன்றைக்கி ஸ்நானம் பண்ண மாட்டேன், நீ கவலைப்படாத, நீ போயிட்டு வா பத்திரமா. அதுக்கப்புறம் பெரியவாளுக்கு செக்கப்லாம் பண்ணி ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிவிட்டு அவர் நிம்மதியாக வந்து மெட்ராஸுக்கு வந்தாராம். கவலைப்படாமல் நிம்மதியாக போயிட்டு வாங்குறா பெரியவா. பெரியவா தைரியம், அவர் டாக்டர் தைரியம் சொல்லுவோன்னா பெரியவா அவருக்கு தைரியம் சொல்லி அனுப்புகிறான். அப்படி ஆச்சாமல் அந்த அந்த ஆப்ரேஷன்ஸ், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் அந்த பீரியட்ஸு அப்படியாம். ஏன்னா மகான்களுக்கு இந்த தேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இந்த உடம்பு இந்த மாதிரி வியாதிகள் இதெல்லாம் இருக்கே, அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை மகான்களுக்கு. இது பெரியவாள் வந்து இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. கண்ணு ஆப்ரேஷன் இல்லைன்னா கூட பெரியவா கடைசி வரைக்கும் சமாளிச்சிருப்பாள். மற்றவாளுடைய கம்பல்ஷனில் தான் அந்த ஆப்ரேஷனே பண்ணிண்டா பெரியவா, இல்லைன்னா பெரியவா அது கூட ஒத்துன்ட்ருக்க மாட்டான். தனக்கு ஒன்றும் இல்லை, அந்த தேகத்தில் தன் உடம்பில் எந்த ஒரு இதுவும் தேவை இல்லை, அது பொருட்டே இல்லை அவளுக்கு. அது அவளை ஒன்றும் பண்ணவும் பண்ணாது, அது தனியாக தூக்கியே வச்சிருவாள். ஒரு அனுபவத்தில் என்னென்னா, யாரோ ஒருத்தர் வந்திருக்கார், சரியான ஞாபகம் இல்லை, யாரோ ஒருத்தர் வந்திருக்கார், பெரியவா உட்காண்டிருக்கா, பக்கத்தில் ஒரு பலகை போட்டிருக்கு, ஒரு மூஞ்ச பலகை மாதிரி தனியாக இருக்குது, அது கிடுகிடு கிடுகிடுன்னு ஆடின் இருக்கு, தானாக ஆடுது, இப்படி இப்படி நடுங்குது. பக்கத்தில் அதை வந்த தரிசனம் பண்ண வந்தவர் இதை ஆடுறதுன்னு பார்க்குற. பெரியவா சொல்கிறா, என்ன அதை ஆடுறதேன்னு பார்க்குறியான்றார். ஆமாம் பெரியவான், எனக்கு ஜுரம், குளிர் ஜுரம், அந்த ஜுரத்தை நீ வரையேன்னு உன்னோட பேசணுமேனு அந்த ஜுரத்தை அதில் கொஞ்சம் நேரம் இறக்கி வச்சுருக்கேன் அப்படின்னாலாம் பெரியவா.
இது மாதிரி மகான்களுக்கு அது ஒரு தனி இது, ஒரு சட்டை மாதிரி அதை தூக்கி தனியாக கட்டி வச்சு திருப்பி கொண்டு உள்ளே விட்டுப்பேன்னா அது வந்து கர்மா அனுபவிச்சாகணும்னால திருப்பியும் கொண்டு போட்டு பாடலாம் வயிற்றுல அந்த உடம்புல. ரமண மகர்ஷி ரமண பகவானும் அப்படித்தான். பகவானுக்கு புற்றுநோய் வந்ததுன்னா என்ன அவருடைய இதுவா? மற்றவாளுடைய கஷ்டத்தை தான் வாங்கி 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 கொண்டு அது வந்து புற்றுநோயா மாறுது. அதையுமே ஒன்றும் பொருட்படுத்தலை கடைசி வரைக்கும் பகவான். அதையுமே ஒன்றும் பொருட்படுத்தலை. அது மாதிரிதான் மகா பரிவாரம். எந்த உடம்பும் எதுவுமே பரிவாருக்கு பொருட்டே கிடையாது. அதெல்லாம் ஒரு பொருட்டு. மகான்களுக்கு இந்த உடம்புல வர அந்த இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. இப்படி சமர்த்த ராமதாசரும் தன்னுடைய கம்பளியில அந்த ஜுரத்தையோ வைத்தவலியோ தெரியல எடுத்து மகாராஜா வராங்கிறதுக்காக பேசணுங்கிறதுக்காக அந்த கம்பளியை எடுத்து அதுல தன்னுடைய வைத்தவலியோ ஜுரமோ தெரியல அந்த அதை வச்சுட்டு ராஜா பேசல. அதுக்கப்புறம் எடுத்து அதை திருப்பியும் மாட்டிக்கிறார். அந்த உடம்பு திருப்பியும் அந்த வலியை ஏத்துக்கிறார். அவளுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது அதை எடுத்து போடுறதுக்கு. ஆனா தான் அனுபவிக்கணும் அந்த வலியை அப்படின்னு தான் அவளும் அனுபவிக்கிறான். கர்மா பலன் அவளுக்கு கர்மா பலன் இல்லை, மத்வா பக்தர்களுடைய கர்ம பலன் அனுபவிக்கிறான். மகான்களுக்கு ஏது கர்மா ஏது பலன் சொல்லுங்க? அதெல்லாம் பெரியவாளுக்கு ஒண்ணுமே கிடையாது. மத்வாளுடைய கஷ்டங்களை அவ வாங்கி 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 தான் அவளுக்கு சில உடம்புகள் கூட வருது. இல்லைன்னா அது கூட வராது அவளுக்கெல்லாம். அவளுக்கெல்லாம் அது கூட வராது. ஏன்னா ஒரு தரம் மகா பெரியவாளு வந்து கொஞ்சம் உடம்பு முடியல பெரியவாளுக்கு. டாக்டர்ஸ் வந்து செக் பண்றான். செக் பண்ணால் இந்த பிபி அப்புறம் வந்து இந்த மிஷின்ஸ் அதெல்லாம் போட்டு செக் பண்ணுறான். இதய துடிப்பு அதெல்லாம் பார்த்து செக் பண்ணுறான். பார்த்தா அந்த பிளட் செக் எல்லாம் பிளட் என்னெல்லாமோ செக் பண்ணுறான். பார்த்தா ஒரு இளைஞனுக்கு எரிவாளுக்கு எப்போ எவ்வளோ வயசில் செக் பண்ணாலும் தெரியாது, 70-80 வயசில் செக் பண்ணியிருப்பான். ஒரு இளைஞனுக்கு உடம்பில் எப்படி ரத்தம் இருக்குமோ அப்படி இருந்து தான், அந்த மாதிரி ரத்தம் இருந்துதான் பெரியவா உடம்புல. ஒரு இளைஞனுடைய இதய துடிப்பு எப்படி இருக்குமோ அப்படி இருந்துதான் பெரியவா உடம்புல. ஒரு இளைஞனுக்கு எப்படி இதய துடிப்பு இருக்கும் அந்த அளவுக்கு பாருங்க. அப்போ அந்த டாக்டர்ஸ்லாம் வெளில வந்து குழம்பி போயிட்டாலாம். பெரியவாளுடைய அந்த உடம்பை நாங்கள் என்னன்னு சொல்றது எல்லாமே ஒரு யங்கு ஒரு 25 வயசு பையனுக்கு உண்டான அத்தனை விதமும் அது உடம்புல அப்படி தான் ஓடின்னு இருக்கு. வெளியில தான் பெரியவா வயசான பெரியவாளாக இருந்திருக்கான். அப்படின்னா அவளுக்கு உடம்பு ஒரு விஷயமே இல்லை. அதுதான் உண்மை. மகான்களுக்கு உடம்பு ஒரு விஷயமே இல்லை, அது ஒரு சட்டை அவளுக்கு, அவ்வளோதான். என்னைக்கு வேணும் அந்த சட்டையை அவுத்து போட்டு அவள் கிளம்பிடுவோம், அவ்வளோதான். பெரியவா வந்து சித்தி ஆயிட்டா சித்தி ஆயிட்டான்னு அவன் அந்த சட்டையை விட்டு கிளம்பிட்டான்னா பெரியவா அங்கேயே தான் இருந்துட்டுருக்கான், அவ்வளோதான். அதுதான் உண்மை இல்லையா? அதே தான் பெரியவா வந்து இந்த மாதிரி பேர்பட்ட அந்த மகா பெரியவாளை நாம் வந்து பிடிச்சிட்டு நமக்கு ஒரு குரு நமக்கு இப்படி கிடச்சிருக்கான்னா அது நம்ம பண்ண பெரிய பாக்கியம் தான் இல்லையா? பெரியவா வாழ்ந்த காலத்தில் நாமளும் வாழ்ந்தோம். நாமளும் ஒரு சில பேர் பெரியவாளை நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்தில் ஏதோ பண்ணின ஒரு சுகிருதம் இந்த பெரியவாளுடைய மகான்களுடைய தரிசனம். இல்லை மகானங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறது, பெரியவாளை பற்றி தெரிஞ்சுக்கிறோமே. முன்ன பின்ன பார்க்காதவா கூட பெரியவாளை பக்தி பண்ணுறான்னா அப்படி பெரியவாளுடைய அந்த ஒவ்வொரு அனுபவங்களும் கேட்க 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 அப்படி வந்து ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் அப்படி ஒரு பக்தி வளர்கிறது. அதுதான் உண்மை. பெரியவாளுடைய ஒவ்வொரு அனுபவங்களையும் கேட்க 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 அந்த ஒவ்வொரு உள்ளத்திலையும் அப்படி ஒரு பக்தி வளர்கிறது, விருட்சமாக வளர்கிறது. பார்க்காமலே பக்தி பண்ணுறான் இப்போ எல்லாரும் இல்லையா? பெரியவாளை பார்த்ததே கிடையாது ஆனால் பெரியவாளுக்கு பூஜை பண்ணுறதும் பெரியவாளை வந்து எப்பொழுதும் நினச்சிட்டுருக்கிறதும் பெரியவாளே சரணாகதின்னு இருக்கிறதும் இருக்கா? எத்தனையோ பேர் இருக்கா இந்த தெய்வத்தின் குரலை படிச்சுட்டு பெரியவாளே கதின்னு இருக்கிறவள்லாம் இருக்கா? ஒரு சில பேர் வீட்டில் சுவாமியே இருக்காது, வெறும் மகாபெரிவா படம் தான் இருக்கும். அப்படி இருக்கிறவாள்லாம் இருக்கு. அப்படி ஒரு ஒரு ஆகர்ஷண சக்தி பெரியவாளுக்கு அப்பேற்பட்ட மகாபெரிவா. அவரின் ஒரு செய்த இன்னும் ஒரு அற்புதத்தை பார்க்கலாம். மகாபெரிவா ஒரு சமயம் குடவாசல் குரடாசேரி இந்த மார்க்கத்தில்
போயின்னு இருக்கான், யாத்திரை போயின்னு இருக்கான். யாத்திரைங்கிறது எப்படின்னா பெரிவாளுடைய எல்லாம் அந்த பரிவாரங்கள் எல்லாம் வரும், அப்படியே போயின்னு இருப்பா பெரிவா. குடவாசல் குருடாசேரி மார்க்கத்தில் சபரிவாரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு அடுத்த ஊர் கேம்ப்பு, அந்த கேம்ப்புக்கு போயின்னு இருக்கா பெரியவா. பெரியவாளுடைய இந்த கேம்ப்பு இதெல்லாம் போனாலே ஆனந்தமாக இருக்குமா, அதை அனுபவிச்சவா சொல்லியிருக்கா, அவ்வளோ ஆனந்தமாக இருக்குமா. பெரியவா பேசுகிறத கொஞ்சம் கேட்டுன்னு இருக்கிறதும், இந்த மெயின் ஊரில் எல்லாம் எல்லாமே இந்த மாதிரி இந்த கிராமங்கள் கும்பகோணம் அந்த மாதிரி கேம்பில் போய் ஜாயின் பண்ணுறோன்னா பெரியவா நிறைய பேசுவா. கூட்டம் கம்மியாக இருக்கும் இல்லையா, கிராமங்கள்லாம் போனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் இந்த சிட்டியை விட. இப்போ பெரியவாளை தரிசனம் பண்ணுறது பெரியவாள்கிட்ட இன்னும் கொஞ்சம் அருகாமையாக இருந்து பெரியவாளை அனுபவிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு நன்னா இருக்கும். அந்த மாதிரி ஆனந்தமாக ஒரு கேம்ப்லேருந்து இன்னொரு கேம்ப்பு போகிறா. சபரிவாரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயின்னு இருக்கா. இப்போ வழியில் திருக்களம்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர், அதில் அது வழியாக போகிறா பெரியவா. அப்போ பெரியவா அந்த வழியாக போகும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணுறான். அந்த சேரி நிறைய இருக்கிற ஒரு பகுதி அது. இந்த சேரி மக்கள் அவளும் வந்து பெரியவாளை வந்து ரொம்ப ஒரு வினயத்தோட அந்த காலத்துக்கே உரிதான அந்த ஒரு என்ன சொல்கிறது அதிவினய பக்தி அவளுக்கு, அந்த ஒரு பணிவு. அந்த காலத்தில் எல்லாரும் அந்த மாதிரி இருந்தா, அதிவினய பக்தி, அந்த அதை கை கூப்பிண்டு பெரியவாள்கிட்ட அப்படி நின்றுருக்கா அந்த சேரி மக்கள்லாம். பெரியவா அவளையெல்லாம் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி எல்லாரையும் கிட்ட வர சொல்லி எல்லாம் அவாளாலான அந்த ஊர் மக்கள்லாம் அவாளாலான அந்த காணிக்கையை பெரியவாளுக்கு செலுத்துறான். செலுத்திட்டு எல்லாம் நமஸ்காரம் பண்றா. எல்லாரையும் வந்து உட்கார சொல்லி தானும் ஒரு மரத்தடி, அது மரத்தடியில் உட்காண்டுறா. அவளுடைய சேமலாபங்கள்லாம் கேட்குறா, நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய ஜீவனத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்லாம் அப்படின்றா. எல்லாரும் அவாவா கஷ்டத்தை சொல்கிறா. இல்லை சாமி, எங்களுக்கு வந்து ரொம்ப மழையே இல்லை, விவசாயம் இல்லை, இல்லைன்னா எங்களுக்கு அந்த தொழிலே இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குறைய சொல்கிறா. ரொம்ப கஷ்டப்படுறோம், கஷ்ட ஜீவனம்தான் சாமி, ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. பெரியவா ரொம்ப வினயத்தோட ரொம்ப ஒரு இறக்க சுபாவத்தோடு தானே கேட்பா பெரியவா அது மாதிரி கேட்டுன்னு இருக்கா. அப்படியா, ரொம்ப கஷ்டமா அப்படின்னு கேட்டுன்னு இருக்கா. மேனேஜருக்கா இந்த கேம்ப் மேனேஜருக்கா ஒரே டென்ஷன். பெரியவா இப்படி உக்காண்டுட்டாலே எல்லாரோடையும் இருக்க இருக்க வெயில் ஏறும். காலங்காத்தால வெடிகாத்தில் தான் கிளம்புவா பெரியவா. கிளம்பி அடுத்த ஊருக்கு வெயிலுக்குள்ளே போய் சேர்ந்துருவான். அந்த பூஜைக்கே போகணும் பெரியவா, போய் ஸ்நானம் பண்ணி பூஜையே பண்ணணும். மேனேஜருக்கா ஒரே டென்ஷனாக இருக்கு. என்னடா இது, இவர் பாட்டுக்கு உக்காண்டரு போகணும், இந்த இருக்க இருக்க வெயில் ஏறி போயிடும், அப்புறம் போய் பெரியவா ஸ்நானத்துக்கு போயிட்டு பூஜைக்கு உட்காந்து பெரியவா அப்புறம்னா பிக்ஷைக்கு போவா ஆகாரத்தை பண்ணுவா அப்படின்னு அவருக்கு அவரோட டென்ஷன். என்னடா பெரியவா வந்து இந்த மாதிரி உட்காண்டிருக்காளே அவளோட பேசிட்டுன்னு அவருக்கு டென்ஷன். பெரியவாளா அவள்கிட்ட ரொம்ப ஆசையாக பேசின்னு இருக்கான். எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக உட்காண்டுட்டான் தரையில் ஜப்ளிக்க. உட்காந்து எல்லாரோடையும் இப்படி பேசிகிட்டு இருக்கா. என்ன ஜீவனும், நீ உனக்கு என்ன, ஒவ்வொரு குடும்பத்தையாக பார்த்து கேட்குறா, நீ யார், இதான் உன் பொண்டாட்டியா, இதான் உன் குழந்தையா அப்படின்னு எல்லாம் ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லி எல்லாம் கேட்டுருக்கா. எங்கே இருக்குது உள்ள உங்கள் வீடு, ஒன்று விடாமல் கேட்டுருக்கா. கேட்டுட்டு அப்படியே பேசின்னு இருக்கா. மேனேஜருக்கா இவர் வந்து இப்படி லேட் பண்ணுறாரு, இவர் போகணுமேனு இருக்குது. இதில் வந்து இவாளுடைய கஷ்டங்களை கேட்டவுடனே அந்த கருணையான அந்த கருணாமூர்த்திக்கு இன்னும் கருணை பிறந்துடுறது. ரொம்ப கஷ்டமாயிடுறது மனசுக்கு, இப்படி கஷ்டப்படுறாளே இந்த ஜனங்கள்லாம் அப்படின்ட்டு. அப்போது அந்த மேனேஜரை கூப்பிட்டு பேசுகிறா, டிஸ்கஸ் பண்ணுறா, இவாளுக்கெல்லாம் ஏதாவது செய்ய முடியுமா, நம்மளுடைய மடத்தில் வர பிரமுகால் பணக்காரெல்லாம் இருக்காளே அவள்கிட்ட சொல்லி ஏதாவது இந்த பகுதிக்கு ஏதாவது செய்ய முடியுமா, இந்த மக்களுக்கெல்லாம் நீ கொஞ்சம் அவ பேரை சொல்லி விசாரி, அவரை விசாரி, இவர் விசாரின்னு ரெண்டு பணக்கார பேரெல்லாம் சொல்லி விசாரிங்கிற, ஆஹா நான் விசாரிக்கிறேன்னு மேனேஜர் நோட் பண்ணிக்கிறேன், ஏதாவது பண்ண முடியுமா பார்க்குறேன் அப்படிங்கிற அப்படின்னு திருப்தியால பெரியவாளுக்கு.
இவளுக்கு ஏதாவது செய்யணும், இப்போ போகிறதுக்குள்ளே ஏதாவது செய்யணும் இப்போதைக்கு அப்படின்னு அவர் தோணுது. உடனே மேனேஜர்கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி இவளுக்கெல்லாம் புடவை வேஷ்டி, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பாவடை சட்டை, டிராயர் துணி, இதெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கணும், நீ வாங்கிட்டு வர சொல்லு அப்படிங்கிறான். இந்த சீட்டு பாவட துணி, இந்த ட்ராயர் சட்டையெல்லாம் அந்த காலத்தில் அப்படி இருக்கும் இல்லையா, அந்த அந்த மாதிரி ஈஸியாக அதாவது ரெடிமேடாக இல்லைனாலும் துணியாவது கிடைக்கும், இப்போ தான் ரெடிமேடெல்லாம். சரி நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அந்த கிராமத்துக்கு போனால், அந்த கிராமத்தில் இருக்கிற கடைகளில் போனால் அவ்வளோ ஸ்டாக் இல்லை. சொல்கிற பெரியவா, இங்கே ஸ்டாக் இல்லை, இனிமேல் போனால் பக்கத்தில் பெரிய ஊருனா குடவாசல் தான், குடவாசலுக்கு தான் நம்ம திரும்பி போனோம், இந்த குடவாசலுக்கு தான் போகணும், குடவாசலில் தான் வாங்கணும், நம்ம இனிமே இதுமே பண்ணி நம்ம வந்து போய் நீங்கள் பூஜை பண்ணணுமே அப்படிங்கிற அப்படின்னு, நீ வாங்கிட்டு வா குடவாசலுக்கே போய் வாங்கிட்டு வா அப்படின்றா பெரியவா. இங்கே ஸ்டாக் இல்லைன்னா பரவாயில்ல, குடவாசலுக்கு போய் அத்தனையும் வாங்கிட்டு வர சொல்லுன்றான். சரின்னு ஒரு மடத்து ஊழியரை சிப்பந்தி அமைச்சு குடவாசல்லேருந்து அத்தனை புடவை வேஷ்டி, குழந்தைகளுக்கு பாவடை சட்டை, டிராயர் சட்டை, இந்த மாதிரி எல்லாமே எவ்வளோன்னு கணக்கு எடுத்துன்னு போய் அவள் வாங்கிட்டு வந்துடுறான். வாங்கிட்டு வந்து எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா ஒரு பெரியவாளுக்கும் எல்லாருக்கும் தன் கையாலேயே எல்லாம் கொடுக்குறான். இதுக்கு நடுவில் பெரியவா என்ன சொல்கிறா, இவாளுக்கெல்லாம் திண்டியாக நின்னா சாம்பார் சாப்பமாக பண்ணு அப்படிங்கிறான். இந்த மரத்தடியிலேயே அடுப்பை மூட்டி பண்ணுங்கிற, ஏன்னா பெரியவாளுடைய அந்த சமையல் பாத்திரங்கள் சமையல் சாமான எல்லாம் போகும், அதனால் மடத்தில் சாமான் இருக்குது, இந்த வண்டியில் இருக்கும், இறக்கிட்டும் இந்த மரத்தடியிலேயே நல்லா திண்டிய வாழ்க்கெல்லாம் சாம்பார் சாதம் பண்ணு, எல்லாம் வயிறு நிறையா சாப்பிட்டோம் அப்படிங்கிறா பெரியவா. உடனே எல்லா சாமானையும் இறக்கி அவளுக்கெல்லாம் சாம்பார் சாதம் கிளறி எல்லாருக்கும் வயிறு நிறைய எல்லாருக்கும் போட்டு, இந்த புடவை வேஷ்டி, இந்த சட்டை துணி, பாவடை துணி எல்லாம் குஷியாக வாங்கிக்கிறதுங்களை எல்லாம் வாங்கிக்கிறவள்லாம் ரொம்ப சந்தோஷம், சாமி ரொம்ப சந்தோஷம் சாமின்னு எல்லாம் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி அவர் சொல்ற, இனிமே நம்ம கிளம்பி போகணும், வெயில் ஏறிண்டே இருக்கு, பெரியவா சீக்கிரம் கிளம்பணும், பூஜை பண்ணணும், பூஜை இருக்கு, நீங்க உங்களுக்கு அதுக்கு மேலே தான் பூஜை எல்லாம் இருக்கு அப்படின்னு ஞாபகப்படுத்துறா பெரிய அவருக்கு அந்த மேனேஜர். அப்போ பெரியவா அப்படி கை காமிச்சிட்டு, இதுவும் பூஜை தான் அப்படிங்கிறா, இதுவும் பூஜை தான், நம்ம பண்ணிட்டு இருக்கோமே இதுவும் பூஜை தான், ஏழையின் சிரிப்பில் இறைவன் அப்படிங்கிறா. அதை தான் அன்றைக்கி பெரியவா பார்த்தா, அந்த ஏழைகளோட சிரிப்பில் இறைவனை பார்த்து அந்த இறைவனுக்கு பூஜை பண்ணுற மாதிரி இதெல்லாம் அந்த நைவேத்தியம் பண்ணுற மாதிரி சாம்பார் சாதமும் வஸ்திரதாரமும் எல்லாம் பண்ணுறா, இதுவும் பூஜை தான் சொன்னதில் என்ன எந்த ஒரு இதுவும் இல்லை, அதே தான் கரெக்டு தான் பெரியவா சொன்னது, இதுவும் பூஜை தான், அவர் அன்றைக்கி அதுவும் பூஜையான்னு நினச்சி தான் பண்ணியிருக்கா பெரியவா. அந்த ஏழைகளோட சிரிப்பை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இத்தனையும் பண்ணி, அந்த தன அந்த தீன தயாளன் அப்படிங்கிறாளே தீன தயாளன் தான் அவர், தீனர்களை பார்த்தா அப்படி தயாள குணத்தோட எப்படி பகவான் இறங்கி போவாரோ அப்படி இறங்கி போயிடுறா மகாபரிவா. இந்த மாதிரி இந்த ஏழைகளை பார்த்து அப்படி ஒரு இறக்க சபாவம் பண்ணு, அப்படி ஆச்சு, அப்புறம் வந்து வள்ளம் கொடுத்துட்டு அதுக்கு மேலே கிளம்பி இந்த சபரிவாரம் போய் குளிச்சு ஸ்நானம் பண்ணி பூஜை பண்ணி சாப்பிட பெரியவாளுக்கு எப்படி 4 மணி ஆயிருக்காதா இல்லையா, அப்படி தன் உடம்ப கூட தன்னுடைய உடம்போட கஷ்டத்தை கூட பெரியவா வந்து ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டான். இந்த மாதிரி பக்தர்களுக்கும் இந்த மாதிரி ஏழைகளுக்கும் ஏதாவது பண்ணணும், அவளுக்கு ஏதாவது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த விட்டு நகரணும் பெரியவாளுக்கு, அப்படி ஒரு ஒரு என்ன சொல்றது, பக்த கருணாமூர்த்தி கருணாசாகரன் தான் அவர் இல்லையா, பெரியவா கருணாமூர்த்தி தான், அப்படி ஒரு கருணை, கருணை எல்லாரும் பார்த்தும் கருணை, யாராவது கஷ்டப்பட்டா பெரியவா பார்த்துட்டு இருக்க மாட்டான், அந்த மாதிரி ஒரு கருணை உள்ளம் கொண்டவா மகாபெரிவா. அப்பேற்பட்ட அந்த மகாபெரிவாள நம்ம இன்னைக்கு இந்த உமா ராமகிருஷ்ணன் அவர்களா அவர்களுடைய ஒரு ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஸ்ரீமதி உமா ராமகிருஷ்ணன் அமிர்தவர்ஷினி அந்த அமைப்புக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா, ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா.